கமலுக்கு சவால் விட்ட விவேக். கமல் நடிப்பில் உருவாகியுள்ள பாபநாசம் படம் வருகிற ஜூலை 3ஆம் தேதி வெளியாக இருப்பதாக படக்குழுவினர் அதிரடியாக அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் அன்றைய தேதியில் ஏற்கனவே வெளியாவதாக அறிவித்திருந்த படங்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறதா. அதன்படி அருண்நிதி நடிப்பில் உருவாகியுள்ள 4 போலீசும் நல்லா இருந்த ஊரும் படம் ஜூலை 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதா. இதனையடுத்து விவேக் நடிப்பில் உருவாகியுள்ள பாலக்காட்டு மாதவன் திரைப்படமும் ஜூலை 3ஆம் தேதி வெளியாக போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அருண்நிதி படத்தை போல இந்த படமும் தள்ளி போகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விவேக் கமலுக்கு சவால் விடுவது போல் தனது ட்விட்டர் பக்கத்தில் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவர் கூறிய போது, முன் அறிவிப்பின்றி வரும் பாபநாசம் தியேட்டர்களை ஆக்கிரமிக்கலாம். இருப்பினும் ஊடக ரசிகர்கள் ஆதரவுடன் பாலக்காட்டு மாதவன் பெரும் வெற்றியடையும் என்று தெரிவித்துள்ளார். கமலின் பாபநாசம் படம் வெளிவருவதால் தன்னுடைய படத்தை தள்ளி வைக்கப் போவதில்லை என்பதையே இந்த ட்விட்டர் செய்தி கூறுகிறதா. இதனால் கமலுடன் மோத விவேக் இப்போதே தயாராகிவிட்டார். இதில் யாருக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.